கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலாவுக்கு விசேஷமாக ரெண்டு சிஃபத்துகள் இருக்குகிறது. நாம் அதை அடிக்கடி ஞாபகம் செய்கிறோம். அதுதான் அல்லாஹ் ரஹ்மானாகவும் இருக்குகிறான், ரஹீமாகவும் இருக்குகிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதாவது உலகத்தில் நல்லோர்கள் தீயோர்கள் அனைவர்களுக்கும் இரக்கம் காட்டக்கூடிய, ஆகிரத்தில் நல்லோர்களுக்கு மாத்திரம் இரக்கம் காட்டக்கூடிய ரப்புடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லுகிறோம். சூரா ஃபாத்திஹாவுடைய இடையில் அல்லாஹ் அர் ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த வார்த்தையை ஓதுவதை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். கண்ணியமானவர்களே, உலகத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் அன்பு காட்டக்கூடியவன். நல்லோர்கள், பாவிகள், காஃபிர்கள், முனாஃபிக்குகள், பொதுவாக அனைவர்களுக்கும் அல்லாஹ் கருணை காட்டக்கூடியவனாக இருக்குகிறான். ஆனால் ஆகராவில் மரணத்துக்கு பின்பு அல்லாஹ் நல்லோர்களுக்கு மட்டும்தான் இரக்கம் காட்டுவான். அப்பொழுது அல்லாஹ் ரஹீமாக இருப்பான். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் எங்களை படைத்தவன், பரிபாலிக்கிறவன், எங்களை பாதுகாக்கிறவன், வானங்களில் பூமிகளை படைத்தவன் அல்லாஹுவை தவிர வேறு எவரும் இல்லவே இல்லை. அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான். கண்ணியமான சகோதரிகளே, நாம் அந்த கலிமாவை சொல்லியிருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த கலிமாவை பல தடவைகள் சொல்லி சொல்லி எங்களுடைய ஈமான உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹுவை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு எவருமே இல்லை. அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான், தனித்தவனாக இருக்கிறான், இனி துணி அற்றவனாக இருக்குகிறான். இந்த உலகத்துடைய எல்லா ஏற்பாடுகளும் அது அவனுடைய கையில் தான் இருக்குகிறது. என்னை படைத்தவனும் அல்லாஹ், உங்களை படைத்தவனும் அல்லாஹ், எனது கண்ணை பார்க்க வைப்பவன் அல்லாஹ், எனது காதை கேட்க வைப்பவன் அல்லாஹ், எனது நாவை பேச வைக்கக்கூடியவன் அல்லாஹ். உலகத்தில் எந்த ஒரு சக்தியை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் அனைத்தை விட மிகைத்தவனாக இருக்குகிறான். கண்ணியமானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு கடமை அல்லாஹுக்கு வழிபடுவது. அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹுக்கு வழிபடுங்கள், அல்லாஹுடைய ரசூலுக்கு வழிபடுங்கள். நாம் அடிமைகள். அல்லாஹ் எங்களை உலகத்துக்கு அனுப்பினான். எப்பொழுது அல்லாஹ் எங்களை வாபஸ் வாங்குவான் என்கிறது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. வலா ததிரி நஃப்ஸும் பிஐ அர்லின் தமூத். எந்த மண்ணில் மௌத்தாகுவீங்க அந்த செய்தி உங்களுக்கு தெரியாது. எவ்வளவு காலத்தில் மரணிப்பீங்க அந்த செய்தி உங்களுக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் அந்த விடயங்கள் அனைத்தையும் பதிவு செய்து வைத்திருக்கிறான். குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட தவணை, நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுவுக்கு வழிபட்டு வாழ வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அந்த விடயத்தில் ஒரு கேள்வி, ஒரு வினாவை நானும் நீங்களும் கேட்டு பார்ப்போம். நாம் அல்லாஹுவுக்கு வழிபடுகிறோமா? கண்ணியமானவர்களை, ஏதோ தொழுகிறோம், ஒரு சில நன்மைகளை செய்துவிட்டு நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், நாம் அல்லாஹுவுக்கு வழிபட்டு விட்டோம், நாங்கள் அல்லாஹுவுக்கு அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு நாம் பணிந்து விட்டோம் என்று சொல்லுகிறோம். கண்ணியமானவர்களே, ஒவ்வொன்றாக யோசிக்கும் பொழுது எங்களில் எவ்வளவு பாவம் நடக்குகிறது, தவறு நடக்குகிறது, அல்லாஹுவுக்கு மாற்றமாக நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்கிறத நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். உதாரணத்துக்காக நாம் உறுப்புகளை எடுத்துக்கொள்வோம். என்னுடைய கண்ணால் எவ்வளவு பாவங்களை செய்கிறேன்? ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான்? வஹுவல்லதி அன்ஷாக்கும். உங்களை படைத்தவன் அல்லாஹ் ஒருவன்தான். வஜஅல லக்கும் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஃஇதா. உங்களுக்கு கேட்கக்கூடிய சக்தியை, பார்க்கக்கூடிய பார்வையை, சிந்திக்கக்கூடிய ஆற்றலை தந்தவன் அல்லாஹ் ஒருவனே தான். அந்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக வாழ மாட்டீர்களா? இன்னும் சொல்லுகிறான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. உங்களுடைய கேள்வி, உங்களுடைய பார்வை, உங்களுடைய சிந்தனைகள், இவைகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இவைகளை பற்றி உங்களிடத்தில் விசாரணை இருக்குகிறது என்று சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, நாம் யோசிப்போம், இந்த கண்ணால் நான் நன்மை செய்கிறேனா பாவம் செய்கிறேனா? கண்ணியமானவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா என்ன சொல்லுகிறான்? ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. அனுப்பிரமாணம், நன்மை செய்கிறீங்க, அந்த நன்மையை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அனுப்பிரமாணம், நீங்கள் தவறு செய்கிறீர்கள், அந்த தவறையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அந்த காஃபிர்களுக்கு பட்டோலைகள் கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? அந்த பட்டோலையை படித்து பார்த்து விட்டு சொல்லுவார்கள், உலகத்தில் செஞ்ச சின்ன சின்ன அமல்கள், பெரிய பெரிய பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் நாம் வாழும் காலம் எல்லாம் ரப்புக்கு பொருத்தமானவர்களாக, இந்த பார்வை அல்லாவுக்கு பொருத்தமான பார்வையாக. இன்றைக்கு சோதனையான ஜமானில் இந்த ஃபோனை நாம் கையில் எடுத்தா அல்லாஹ் இனியும் உங்களை மன்னிப்பானாக. எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம், எவ்வளவு தவறுகள் செய்கிறோம். இன்றைக்கு வாலிபர்கள், யுவதிகள், பெரியவர்கள் இப்படியாக பலர்களை பார்க்கும் பொழுது இந்த கண்ணால நிறைய பாவங்கள் செய்கிறார்கள். அல்லாஹ் அனைவர்களையும் மன்னிப்பானாக. அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய ரெண்டு கண்ணும் ஜினா செய்கிறது. அல் ஐனான், ரெண்டு கண்ணுகளும் ஜினா செய்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணுடைய ஜினா அல்லாஹ் ஹராமாக்கின விடயங்கள் அவர்கள் பார்க்கிறார்கள். அந்நிய பெண்களை பார்க்கிறார்கள், மசிங்கமான விடயங்களை பார்க்கிறார்கள், உணர்வுகள் ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை பார்க்கிறார்கள். ஜினாவுடைய உணர்வு ஏற்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அதே போல் இந்த காதால நம்ம எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம். அல்லாஹ் இனியும் உங்களை மன்னிப்பானாக. கபூர்ல ஒரு மனிதனுக்கு வேதனை செய்யப்படுவதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விதமான பாவத்தை மிகவும் வலியுறுத்தி சொன்னார்கள். ஒன்று சொன்னார்கள், நீங்கள் புறம் பேசுவது. நாங்கள் புறம் பேசுகிறோம், இன்னும் ஒருவர் புறம் பேசுவதை கேட்கிறார், ரெண்டுமே பாவம். கண்ணியமான சகோதரர்களே, நாவால் ஏற்படக்கூடிய பாவம், காதால் ஏற்படக்கூடிய பாவம், இது தலக்கோனு பி அல் சினத்திக்கும். நீங்களும் அந்த சபையில ஒரு விடயத்தை சொல்லுகிறீர்கள், பேசுகிறீர்கள், ஒத்த கூலூனு பி அஃபாஹிக்கும், நீங்களும் உங்களோட நாவால் அந்த விடயத்தை கதைக்கிறீர்கள், ஆனால் அந்த விடயத்தை பற்றிய அறிவு உங்களுக்கு இல்லை. நீங்க யாரையோ பேசினதற்காக நீங்களும் பேசுகிறீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த விடயத்தை பற்றிய அறிவு உங்களுக்கிட்ட இல்லை. நீங்க அந்த விடயத்தை பேசிவிட்டு லேசாக நினைக்கிறீங்க, அற்பமாக யோசிக்கிறீங்க. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க பேசின வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய பார்வையில் அது கடினமான வார்த்தை, அது லேசான வார்த்தை அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் கண்ணால் செய்கிற தவறுகள், காதால் செய்கிற தவறுகள், நாவால் செய்கிற தவறுகள், இந்த கைகளால் செய்கிற தவறுகள், இந்த கால்களால் செய்கிற தவறுகள், இந்த மறைவிடத்தால் செய்கிற தவறுகள், இந்த நாவுக்கு ருசியான சாப்பாடு என்று சொல்லி எத்தனை ஹராமான உணவுகளை உட்கொள்ளுகிறோம். இப்படியாக நாம் ஒவ்வொருவரும் எங்களோட பாவங்களை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எங்களோட வியாபாரத்தில் எத்தனை பாவங்களை செய்கிறோம், எத்தனை பொய் பேசுகிறோம், எத்தனை ஏமாற்றம் செய்கிறோம், எத்தனை பேருடைய கண்ணை மூடுகிறோம், அடுத்தவர்களுடைய சொத்துக்களை, செல்வங்களை சூறையாடுகிறோம், அடுத்தவனை குழியில தள்ளிவிட்டு நாங்கள் வாழ பார்க்குகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாவத்தை யோசனை பண்ணிப்பாரு. இன்றைக்கு நாம அரசாங்கத்துக்கு பயப்படுகிறோம், போலீஸ் அதிகாரிகளுக்கு பயப்படுகிறோம். நாம் ஏதாவது ஒரு தவறு செய்யும் பொழுது, அரசாங்கத்துக்கு மாற்றமான விடயங்களை செய்யும் பொழுது கேமரா இருக்குதான்னு பார்க்குறோம். அங்கே சிசிடிவி கேமரா இல்லை, யாரும் பார்க்கறதுக்கு இல்லை, அப்போ எங்களுக்கு தவறு செய்யலாம், அரசாங்கம் எங்களை கண்டுகொள்ள மாட்டாங்க. அங்கே ஒரு சிக்னல் தாராங்க, உங்களுக்கு முன்னால் போலீஸ் நிற்கிறார், உங்களோட வாகனத்தை கொஞ்சம் நீங்கள் முறையாக ஓட்டிக்கொள்ளுங்கோ என்பதாக. அப்போ நாங்கள் ஒரு முறையான இடத்துக்கு வருகிறோம். ஏன் போலீஸ் அதிகாரிகளுக்கு பயந்து நாம் செயல்படுகிறோம்? கண்ணியமானவர்களே, மாலிக்குல் முல்க் அல்லாஹ் இன்னைக்கும் உங்களையும் 24 மணித்தியாலமும் அவதானித்துக் கொண்டிருக்கிறான், கவனித்துக் கொண்டிருக்கிறான். நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ரெண்டு மலக்குமார்கள் அல்லாஹ் சிஐடியாக போட்டு வைத்திருக்கிறான். நாம் எதை செய்தாலும் எதை பேசினாலும் ரெண்டு மலக்குமார்கள் எழுதி கொள்வார்கள், பதிவு செய்து கொள்வார்கள். நாங்கள் இரவேல பாவம் செஞ்சாலும், பகலேல பாவம் செஞ்சாலும், நாங்கள் காலையில பாவம் செஞ்சாலும், தனிமேல பாவம் செஞ்சாலும், அந்த பாவங்கள் எழுதப்படுகிறது, பதிவு செய்யப்படுகிறது. ஒக்குள்ள இன்சானின் ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலையும் பட்டோல தொங்க வைக்கப்பட்டிருக்கிறது. நாளையில விரித்து வைக்கப்படும், எல் தாகு மன்சூரா, விரித்து வைக்கப்பட்ட நிலைமையில அதை கண்டுகொள்வார். கண்ணியமானவர்களே, நாம் உலக அதிகாரிகளுக்கு பயப்படுகிறோமா? அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பயப்படுவோம்?
பாவம் செய்கிறோம், தவறு செய்கிறோம். இன்றைக்கு எங்களோட மனதில் வந்த ஒரு மேல் என்ன என்னான்டா, தவறு செய்கிறோம் பனிஷ்மெண்ட் கிடைக்குதில்லை, தவறு செய்கிறோம் பனிஷ்மெண்ட் கிடைச்சதில்லை. நாங்கள் வட்டி எடுக்கிறோம், நாங்கள் பாவம் செய்கிறோம், நல்ல புள்ள மாதிரி நாங்கள் மஸ்ஜிதில் வந்து நிற்கிறோம், சமூகத்தில் நாங்கள் ஒரு தலைமைத்துவத்தில் நிற்கிறோம், நாங்கள் தான் அந்த பகுதிக்கு பொறுப்பாக இருக்கிறோம், ஆனால் நாங்கள் செய்யல தவறுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கவில்லை. இன்றைக்கு அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்காததுனால தான் நாங்களும் தலை நிமிர்ந்து பாவம் செய்கிறோம். ஏன் உலகத்தில் பனிஷ்மெண்ட் கிடைச்சா, போலீஸ் அதிகாரிகிட்ட மாட்டிப்பட்டா எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அதை பயப்படுகிறோம். அல்லாஹ்ட்ட இருந்து பனிஷ்மெண்ட் வருவதில்லை. கண்ணியமானவர்களே, நாங்கள் அப்பப்ப செய்யற பாவத்துக்கு அல்லாஹ் எங்களை உடனடியாக தண்டிக்க தொடங்கினா நாங்கள் யாரும் தப்பிக்கொள்ள மாட்டோம். இதுதான் அல்லாஹ் ரஹ்மான், இதுதான் அல்லாஹ் ரஹ்மான். உலகத்தில் அல்லாஹ் எல்லாருக்கும் இரக்கம் காட்டுவான். பாவம் செய்கிறோமா, இரக்கமுள்ள ரப்பு, அன்புள்ள ரப்பு, அன்புள்ள ரப்பு, இரக்கமுள்ள ரப்பு தண்டிக்க மாட்டான். அவசரமாக எங்களை விட்டு பிடிப்பான். தௌபாவுக்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நசீபாக்குறான். ஃபிரௌன் எவ்வளோ கொடூரமானவன், அந்த ரப்புக்கும் உள்ள அலா என்று சொன்னான். ஆனால் அல்லாஹ் மூசா நபி அலைஹி சலாத்து வசலாம், ஹாரூன் நபி அலைஹி சலாத்து வசலாம் ரெண்டு பேரை பார்த்து சொல்லுகிறான், இது ஹபா இலா ஃபிரௌன், நீங்கள் ரெண்டு பேரும் ஃபிரௌனுக்கிட்ட போங்க, அவனுக்கிட்ட தாவத்து கொடுங்கோ, லஅல்லஹு யதஸக்கர், அவனுக்கு ஒரு யோசனை பிறக்கலாம், அல்லது அல்லாஹ்ட பயம் அவனுக்கு வரலாம், நல்லவனாக ஆகலாம். மோசமான ஃபிரௌன் திருந்துவான், நல்லவனாக வருவான் என்ற எதிர்பார்ப்பு அல்லாஹ்ட எதிர்பார்ப்பு. கண்ணியமானவர்களே, பெரும் பெரும் பாவம் செய்தவர்களையும் அல்லாஹ் விட்டுத்தான் பிடித்தான். ஒவ்வொரு நபிமார்களையும் அனுப்பி என்ன சொன்னான், நீங்க தௌபா செய்யுங்கோ, உங்களோட பாவத்துக்கு தௌபா செய்யுங்கோ. லவ் அத்தை தனி பொறாபில்லி ஹத்தாயா, அதனுடைய மகனே, நீ வான முட்டும் அளவுக்கு தவறு செய்தாலும் பரவாயில்லை, எனக்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் உன்னோட பாவத்தை மன்னிக்கிறேன். ரஹ்மான் என்ன சொல்றான், நீ உன் பாவத்துக்கு மன்னிப்பு கேளு, நான் உன்னோட பாவத்தை மன்னிக்கிறேன். கண்ணியமானவர்களே, தவறு செய்கிறோம் அதை நாம கணக்கெடுக்கல, கணக்கெடுக்கல்ல. நாங்கள் விரைவில் அதனுடைய விளைவை உலகத்தில் சந்திக்க வேண்டி வரும். அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்து கொண்டு இருக்கிறான், தௌபா செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபூ இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, பரிசுத்தமான தூய்மையான கலப்பற்ற தௌபாவாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்கோ. கண்ணியமானவர்களே, ரஹ்மான் நீங்க நானும் நீங்களும் நினைக்க கூடாது, எங்கட பாவத்தை அல்லாஹ் கண்டுகொள்றான் இல்லை, எங்கட பாவத்தை அல்லாஹ் கண்டுகொள்றான் இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அரசாங்கத்தில் எங்கட பாவங்கள் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கு. அல்லாஹ் ரஹ்மான் சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருக்கிறான், சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் இப்படியாக என்னைய பேச வைக்கிறான், உங்களை கேட்க வைக்கிறான், அல்லாஹ் இணைய பேச வைக்கிறான். ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு வீட்டுக்கும் அல்லாஹ் தூதர்களை அனுப்புகிறான், ஒவ்வொரு தெருவுக்கும் அல்லாஹ் தூதர்களை அனுப்புகிறான். அல்லாஹ்ட ஏற்பாடு, நாங்க இதை புரியணும், விளங்கணும். அல்லாஹ் ரஹ்மான் இரக்கமுள்ளவன், அவனுக்கு நான் வழிபடணும், அவனுக்கு கட்டுப்படணும், அவனுக்கு தவறு செய்யக்கூடாது, இந்த உணர்வுல தான் நாம் உலகத்தில் வாழணும். அல்லாஹ் ரஹ்மான் என்ற அந்த சிஃபத்தை விளங்கி நாங்க எல்லை கடந்து விடக்கூடாது. கண்ணியமானவர்களை, சுருக்கமாக சொல்லுகிறேன், அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருப்பான். நாம சந்தர்ப்பத்தை பயன்படுத்தல, ஒவ்வொரு ஜும்மா நாளும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒவ்வொரு தஹஜ்ஜத் நேரமும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒவ்வொரு ரமலானும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒவ்வொரு ஹஜ்ஜும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒவ்வொரு உம்ராவும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம். இதை தருவான். நாங்கள் சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணினோமா, தவறினோமா, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அப்ப ஒரு சில விடயத்தில் அல்லாஹ் எங்களை சோதிக்கலாம். இரக்கமுள்ளவன், உலகத்தில் அல்லாஹ் சோதிக்க மாட்டான் என்றாலும் அளவு கடந்த பொழுது
அல்லாஹ் சோதிக்கலாம். ஒரு இடத்துல சொல்லுகிறான், ஃபலம்மா நஸூமா விக்கிரு பிஹி, நாங்கள் அவங்களுக்கு எங்களோட தீன ஞாபகப்படுத்தினோம், எங்களோட தீன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம், பாவங்களுடைய விளைவுகளை பேசினோம், பாவங்களுடைய முசீபத்துகளை ஞாபகப்படுத்தினோம். அவங்க அந்த விடயங்களை கவனத்துக்கு எடுக்கல. ஃபலம்மா நஸூமா விக்கிரு பிஹி, இந்த விடயங்களை ஞாபகப்படுத்தினோமோ அவைகளை மறந்து விட்டார். நாங்கள் என்ன செய்தோம், நாங்கள் என்ன செய்தோம்? ஃபத்ஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, இன்னும் இன்னும் உலக செல்வங்களை கொடுத்தோம், வசதி வாய்ப்புகளை கொடுத்தோம், உலகத்துடைய வழிகள், உலகத்துடைய செல்வங்களுடைய வழிகளை திறந்து கொடுத்தோம். என்ன சொல்லுகிறான், எங்களோட தீன மறந்தார்கள். எத்தனையோ தடவை ஞாபகப்படுத்தியும் அவங்க கணக்கெடுக்கல, அவங்க எங்களோட தீன புரியல, பாவங்களை கைவிடல, பாவங்களில் மூழ்கி கொண்டே இருந்தார்கள். அப்ப நாங்க என்ன செஞ்சோம், அவர்களை விட்டுட்டோம். எப்படி விட்டோம்? உலகத்தில் அவர்களுக்கு செல்வங்களுடைய செழிப்புகளுடைய வழிகளை திறந்து கொடுத்து விட்டோம். ஃபத்ஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை. இப்ப அவங்க நினைக்கிறாங்க, நாங்க தவறு செஞ்சாலும் அல்ல எங்களோட இரக்கம், நாங்க தான் கொடி கட்டி பறக்கிறோம் இந்த நாட்டில், நாங்க தான் இந்த நாட்டில தலைமைத்துவமானவர்கள் என்றெல்லாம் பெருமையாக அவர்கள் கதைத்துக் கொள்கிறார்கள். இதுவரைக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊத்து, நாங்க கொடுத்த துனியாவை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. பாருங்க எங்களோட ஃபேக்டரிய, பாருங்க எங்களோட கடைய, பாருங்க எங்களோட தோட்டத்தை, பாருங்க எங்களோட பங்களாவை, நாங்கள் எப்படி ஹெப்பியாக வாழ்கிறோம். தொலாட்டியும் வட்டியோடு வாழ்ந்தாலும், பேங்க் லோனோடு வாழ்ந்தாலும், பாவங்களை தலைக்கு மேலே செஞ்சாலும் அல்ல எங்களோட இறக்கம், அல்ல எங்களோட இறக்கம். நாங்கள் நல்லா இருக்கிறோம், எதில் கை வச்சாலும் மாஷால்லா அது எங்களுக்கு கை கொடுக்குது, நாங்கள் மண்ணில் கை வச்சா தங்கமாக ஆகுவே, நாங்கள் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் பாவம் செய்யும் பொழுது, நாங்கள் ஞாபகப்படுத்தின தீன் அவர்கள் மறந்து வாழும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம், உலகத்துடைய வஸ்துகளுடைய வழிகளை திறந்து கொடுப்போம், சந்தோஷ கடல்ல மூழ்கி கொண்டிருப்பார்கள். திடீரென்று பிடிப்போம் நாங்கள், அவங்க யோசிக்க மாட்டாங்க, இந்த சோதனை எங்களை வந்துச்சு, தலை காட்டேலா என்ன செய்வார்கள், தற்கொலை செய்து கொள்வார்கள். அசிங்கமும் கேவலமும் தனது குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளும், அது மனைவியால் ஏற்பட்ட சோதனை, அது பிள்ளைகளால் ஏற்பட்ட சோதனை, அல்லது பிசினஸால் ஏற்பட்ட சோதனை. நான் அந்த சோதனைகள் எல்லாம் வடிவமைத்து சொல்லுவேன், ஆனால் நேரம் போதாது. இன்றைக்கு உலகத்தில் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வரலாறுகளை சொல்லுவேன், ஆனால் நேரம் போதாது. கண்ணியமானவர்களே, மாலிக்குல் முல்க் அல்லாஹ் ஒருவன் எங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் என்கிறதையும் மறக்க வேண்டாம். ரப்புல் ஆலமீன் எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறான். ஹைர், உலகத்திலே ஏதோ நாங்கள் சமாளித்து வாழலாம், ரப்புல் ஆலமீன் எல்லாரையும் தண்டிக்க மாட்டான். அப்பப்ப அளவு கடந்து போகும் பொழுது, அப்பப்ப அளவு கடந்து போகும் பொழுது அதுதான் ஒரு சிலர்களுடைய விடயத்தில் ஒரு படிப்பினைக்காக அவர்களுக்கு சோதனையை கொடுப்பான். அவங்களுக்கு சோதனை வந்துச்சு, எங்களுக்கு வரல, நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம் என்கிறது அல்ல. ஹக்கீக்கத்தான சோதனை, உண்மையான சோதனை, மௌத்துக்கு பிறகுள்ள சோதனை. கண்ணியமானவர்களே, மௌத்துக்கு பிறகு கியாமத்து நாளையில அல்லாஹ் ரஹ்மானாக இருக்க மாட்டான், ரஹீமாக இருப்பான். பாவிகளே, நீங்க நல்லவர்களை விட்டு வேறு பக்கமாக போங்க. அல்லாஹ் அந்த பாவிகள் கூட்டத்திலிருந்து என்னையும் உங்களையும் பூரா உம்மத்தையும் பாதுகாப்பான். தவறு செய்தவர்கள், தப்பு செய்தவர்கள், குற்றம் செய்தவர்கள், மோசமாக நடந்தவர்கள் எல்லாரும் முனாஃபிக்குகள், காஃபிர்கள், இடது பக்கமாக இருப்பார்கள். கடும் சோதனைகளுக்கு ஆளாகுவார்கள், கையை கடித்து துப்புவார்கள். யௌமய அப்துல்லாலிம், அநியாயம் செய்தவர்கள் கைகளை கடித்து துப்புவார்கள். பட்டோலகள் கொடுக்கப்படுகிறது இடது கையில். அல்லாஹ் சொல்லுவா, அழுது புலம்புகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? ஃபயகூல் யா லைதனி லம் ஊத்த கிதாபியா, இந்த பட்டோலை அல்லாஹ் தராமிருந்தா நல்லமே. வலம் அத்ரி மா ஹிசாபியா,
எனக்கு மௌத்துக்கு பிறகு இப்படி கேள்வி கணக்கு இருக்கிற செய்தி எனக்கு தெரியாது. வலம் அதிரிமா ஹிசாபியா, மௌத்துக்கு பிறகு இப்படியான நிலைமைகள் இது எனக்கு தெரியாது. மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் எனக்கிட்ட விசாரிப்பான் என்கிற செய்தி எனக்கு தெரியாது. வலம் அதிரிமா ஹிசாபியா, யா லைதஹா கானத்தில் காவியா, நான் மண்ணோடு மண்ணாக இருக்கப்படாதா, கைசேதமே கைசேதமே என்று அழுது புலம்புவார்கள். மலக்குமார்கள் இவர்களுடைய அழுகைய இவர்களுடைய கவலைய செவிமடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மலக்குமார்கள் அல்லாட்ட போய் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், அடியான் கதறுகிறான் அழுகிறான், அவனுக்கு தெரியாண்டு சொல்றான், கியாமத்தினால் இப்படியாக மீசான், இப்படியாக நரகம் சொர்க்கம் இதுவெல்லாம் அவனுக்கு தெரியாண்டு சொல்றான். இப்படி கேள்வி கணக்கு இந்த விடயங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியா என்று அவன் சொல்லுகிறான். அந்த வார்த்தையை கேட்டதோடு அல்லாஹ்வுக்கு கோபம் வரும். அல்லாஹ் கடினமாக கோபப்படுவான். அல்லாஹ்வுடைய அதாபு கடினமானது, அவனுடைய பிடி கடினமானது. அல்லாஹ் சொல்லுவான், பிடிங்க, அவனை சங்கிலிகளால கட்டுங்க, பிணியுங்கோ, சும்மல் ஜஹீம சொல்லு, கொண்டு போய் நரகத்துல தள்ளுங்கோ. மலக்குமார்களே அவனுக்கிட்ட போய் கேளுங்கோ, கேளுங்க அவனுக்கிட்ட போய், அலம் யாதிக்கும் நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவர்கள் வரவில்லையா? காலூ பலா, வந்தாங்க தான், மௌத்துக்கு பொறுகுள்ள வாழ்க்கையை சொன்னாங்க தான், சொர்க்கம் நரகத்தை பத்தி எங்களுக்கு சொன்னாங்க தான், நாங்கள் அந்த விடயத்தை கணக்கெடுக்கவில்லை, பாரமாக யோசிக்கவில்லை, நாங்கள் அந்த விடயத்தை கணக்கெடுக்கவில்லை. கண்ணியமானவர்களே, நரகத்துக்குள்ள போனதுக்கு பிறகும் அழுது புலம்புவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், மலக்குமார்கள்ட்ட சொல்லுவான், கேளுங்களேன் அவங்கள்ட்ட, அல்லாஹ் சொல்லுகிறான், வமா கானல்லாஹு லியதுலிமஹும் வலக்கின் கானு அன்ஃபுஸஹும் யதுலிமூன், அவர்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்யல, அல்லாஹ் அநியாயக்காரன் அல்ல. அநியாயம் செய்வதை நான் எனக்கு ஹராமாக்கி கொண்டு விட்டேன். அடியார்களுக்கு நான் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. அவர்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்யல, அவர்களேதான் அவர்களுக்கு அநியாயத்தை செய்தார்கள், அவர்களேதான் அவர்களுக்கு அநியாயத்தை விளைவித்துக் கொண்டார்கள். அல்லாஹ் கேட்பான், மலக்குமார்கள்ட்ட சொல்லுவான், கேளுங்களேன், நான் அநியாயம் செய்யல. அலம் யாதிக்கும் ருசுலும் மின்கும், உங்கள் இருந்து தூதர்கள் வரலையா? யத்லூனா அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கலையா? வயுன்ஸீரூனக்கும் லிகா யௌமிக்கும் ஹாதா, இப்படிப்பட்ட ஒரு கியாமத்தை சந்திப்போம் என்று உங்களுக்கு சொல்லலையா? வந்தாங்க தான், சொன்னாங்க தான், நாங்க அவைகளை கணக்கெடுக்கல. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் ரஹ்மான் உலகத்துல, ரஹீம் ஆகிறத்துல, அல்லாஹ் கடினமாக நடந்து கொள்வான். யாருக்கும் சந்தர்ப்பம் இல்லை, அழுது புலம்புவார்கள், இரத்த கண்ணீர் வடிப்பார்கள், ஆனாலும் அல்லாஹ் சலுகை கொடுக்க மாட்டான், சலுகை கொடுக்க மாட்டான். ஆனால் உலகத்துல அல்லாஹ் தொண்ட குழியில் ரூகு வரும் வரைக்கும் தௌபாவுடைய கதவை திறந்து வைத்திருக்கிறான். சக்கராத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான், இன்னும் தொண்ட குழியில் ரூகு வரல, ரூகு கைப்பற்றப்படுகிறது, பெருவிரருடைய ரூகு கைப்பற்றப்பட்டு விட்டது, அப்பையும் தௌபாவுடைய கதவை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். தொண்ட குழியில ரூகு வரும் வரைக்கும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுப்பான், சந்தர்ப்பத்தை கொடுப்பான். இந்த தொண்ட குழியில ரூகு வந்ததுக்கு பிறகு அவர் சொர்க்கத்தை பார்ப்பாரு, நரகத்தை பார்ப்பாரு. இப்ப கேட்பார், யா அல்லாஹ், எனக்கு சந்தர்ப்பம் தரமாட்டியா? ஒரு அவகாசம் கொடுக்க மாட்டியா? அல்லாஹ் சொல்லுகிறான், உனக்குள்ள அவகாசம் முடிந்து விட்டது, முடிந்து விட்டது. ஆத்மாவுக்கும் ஒரு வினாடி கூட அல்லாஹ் பிற்படுத்த மாட்டான். உலகம் சந்தர்ப்பம், இன்றைய நாள் சந்தர்ப்பம், நான் வாழ்ற நாள் சந்தர்ப்பம். தௌபா செய்வோம், அல்லாஹ்வை நெருங்குவோம், நல்ல அமல்கள் ஈடுபடுவோம், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை பயப்படுவோம், நல்ல அமல்கள் ஈடுபடுவோம். இன்ஷா அல்லாஹ்
உலகத்திலே செழிப்பாக வாழ்வோம், மரணத்துக்கு பின்பும் கண்ணியமாக செழிப்பாக கௌரவமாக நபிமார்கள் சுகதாக்கள் சாலிகங்களோடு ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வான். ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ், நம் அனைவருடைய பாவங்களையும் தப்புகளையும் தவறுகளையும் குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து மறைத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிக்காமல் எங்களை வெறும் கையாக விட்டு விடாது. யா அல்லாஹ், நாங்கள் தௌபா செய்கிறோம். யா அல்லாஹ், இரவிலும் பகலிலும் செய்த பாவங்களை யா அல்லாஹ், தனிமையாக கூட்டாக செய்த பாவங்கள் யா அல்லாஹ், குடும்பத்தோடு செய்த பாவங்கள் யா அல்லாஹ், வியாபாரத்தில் செய்த பாவங்கள் யா அல்லாஹ், எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை கபூல் செய்து போ. யா அல்லாஹ், நாங்கள் தொழுத தொழுகைகள் சதக்காக்கள் ஜகாத்துகள் ஹஜ்ஜுகள் உம்ராக்கள் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், ரப்பே அன்புள்ளவனே, நன்மையான கர்மத்தில் ஆசை ஆர்வத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ், பாவமான முசீபத்தான கர்மங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், பாவமான முசீபத்தான கர்மங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், பாவமான கர்மத்தில் வெறுப்பையும் கசப்பையும் உண்டாக்கிடு. யா அல்லாஹ், நன்மையான கர்மத்தில் ஆசையையும் இன்பத்தையும் ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், ரப்பே எங்களுடைய மௌத்த அழகாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், களிமா சொன்னவர்களாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உனக்கு விருப்பமான நிலைமையில மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. மதீனா முனவராவில் மௌத்தாகணும் யா அல்லாஹ், அந்த பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், ரப்பே எங்களை கபர் சொர்க்கத்து பூஞ்சோலைகளை ஆக்குவாயாக. எங்களை வலதுகையில பட்டோலையை தந்து கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் நபிமார்கள் சுஹதாக்கள் சாலிஹீங்களோடு ஒன்றாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. அருமையான இரக்கமான கண்ணியமான தாய் தகப்பனை பொருந்திக்கோ. யா அல்லாஹ், தாய் தகப்பனை பொருந்திக்கோ. யா அல்லாஹ், நோயாளிகளாக இருந்தால் ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கை நசீபாக்குவாயாக. நல்ல அமல்களை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை நெடிச்சு வைப்பாயாக. யார் யாருடைய தாய் தகப்பன் குடும்ப உறவுகள் மரணித்து மண்ணறையில் வாழுகிறார்களோ எல்லாருடைய கபர்களையும் சொர்க்கத்து பூஞ்சோலைகளை ஆக்கிறியா? எல்லாருடைய கபர்களையும் சொர்க்கத்து பூஞ்சோலைகளை ஆக்கிறியா? யார் எங்களுடைய கண்ணியமான உஸ்தாதுமார்கள் கண்ணியமான உலமாக்கள் நல்லோர்களுடைய கபர்களை சொர்க்கத்து பூஞ்சோலைகளை ஆக்குவாயாக. அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, இந்த நாட்டில் எங்களையும் இஸ்லாத்தையும் கண்ணியத்தோடு சிறப்போடு வாழ வைப்பாயாக. அல்லாஹ், இந்த நாட்டில் நாங்கள் தலை நிமிர்ந்து வாழணும். அல்லாஹ், இந்த நாட்டுடைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. அல்லாஹ், சந்தோஷமான சுஃபீச்சமான வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.